ஏன் சொல்லுகிறான், இவ்வளவு பயங்கரமான நெருப்புக்கு நீயும் உன் குடும்பமும் இரையாகிவிடக் கூடாது. நீயும் உன் குடும்பமும் இரையாகிவிடக் கூடாது. எனவே அந்த நரகை விட்டும் உன்னையும் உன் குடும்பத்தையும் காத்துக்கொள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய நடியார்களே, மிகப்பெரும் பொறுப்பு எம்முடைய, எம்மையும் எம்முடைய குடும்பத்தையும் நரகை விட்டும் காக்கும் பொறுப்பு சாதாரணமல்ல. பட்டணியிலே என்னுடைய குடும்பம் பாடிவிடக் கூடாது என்று அள்ளும் பகலும் கஷ்டப்படுகிறார் வீட்டுடைய தலைவர். ஏண்ட குழந்தைகள் அவருடைய படிப்புடைய தரம் குறைந்துவிடக் கூடாது, ஏண்ட பிள்ளையை பார்த்து ஏழை என்று யாரும் சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டியே உழைக்கிறார். குடும்பத்தில் யாரும் நோயாளியாகிவிடக் கூடாது. ஒரு காய்ச்சல் வந்தால் துடிக்கிறார் பாப்பா, மனைவிக்கு காய்ச்சல், கணவன் துடிக்கிறார். அல்லாஹ்வுடைய நடியார்களே, இன்றைக்கு வந்த காய்ச்சல் நாளைக்கு போயிடும். இன்றைக்கு பசியா, அந்த பசி அடுத்த நேரம் ஆறிடும். ஆனால் நரகத்தில் ஒரு மனிதன் போடப்பட்டால் அதனுடைய முடிவு எவ்வளவு பயங்கரம். அதனாலே சகோதரர்களே, எமக்கென்று அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய மிகப்பெரும் பொறுப்பு நரகை விட்டும் எம்மையும் எம் குடும்பத்தையும் காக்கும் பொறுப்பு. ஆனால் இன்று அந்த பொறுப்புகள் கைவிட்டவர்கள் அதிகம். தன்னையும் தன் குடும்பத்தையும் நரக நெருப்பை விட்டு காக்கும் பொறுப்பு கைவிடப்பட்டிருக்கிறது. எவைகள் நரகத்துடைய செயல்கள் என்று தெளிவாக அல்லாஹ்வும் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ அந்த செயல் சமூகத்தில் சாதாரணமாக இருப்பதை பார்க்கிறோம். அந்த செயல் சமூகத்தில் சாதாரணமாக இருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதில் மிக முக்கியமானவர்கள் தான் பெண்கள். எம்முடைய குடும்பத்தின் மிக முக்கியமானவர்கள் பெண்கள். தன்னுடைய தாய், மனைவி, சகோதரி, தன்னுடைய பிள்ளைகள் நரகை விட்டும் காக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது சகோதரர்களே.